முதல்ல நான் இருந்துச்சு மேடம், ஆனா இப்ப இல்ல மேடம், ஓடி போயிருச்சு மேடம். ஓஹோ, ஓடி போயிச்சா? பரவாயில்ல, என்னாண்ட ஓடி போன நாயா திரும்ப வர வைக்கிறதுக்கான ஒரு மருந்து இருக்கு பாரியா. தங்கம் மேடம், அந்த மருந்து எத்தனாமா? எப்படி நம்ம மருந்து சூப்பரா இருதா? லைட்டர் குடியா? என்கிட்ட இல்ல மேடம். யோ, டீகர்ல ஃப்ரீயா பீடி வச்சிருந்தா தெரியாது நினைச்சிய குடியா. கேரண்டி கிடையாது சொல்லி வச்சு அவ விட மாட்டா போல இருக்கே. சார் சார், அந்த இசை சாதாரண ஆள் இல்ல சார், கண்ணிலேயே கண்ணு வச்சிருக்காங்க சார். அப்படி ஒரு பார்வை சார். எங்க இவ கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு, நீங்க அமெரிக்கா போறதுதான். இன்னைக்கு நைட்டே யூஎஸ் போறதுக்கு டிக்கெட் போட்டுருங்க. நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்ட், யூஎஸ் போறதுதான் பெஸ்ட். ஆக நாய் விட்டு பையனை கடிக்க வச்சுட்டு 2 மணி நேரத்துல விக்கி மும்பை போயிட்டானா? போனதா சொல்றாங்க. அதான் சொன்னேல மேடம், இந்த மாதிரி பெரிய பணக்காரங்களை எல்லாம் நாம உடனே கைவிக்க முடியாது. பாருங்க, டப்புன்னு மும்பைக்கு பறந்து போயிட்டா நாமளும் ஃப்ளைட்ல பறக்க முடியுமா மேடம்? சார், எனக்கு என்னமோ விக்கி மும்பைக்கு எல்லாம் போயிருக்க மாட்டானு தோணுது. அவங்க ஏதோ போய் சொல்றாங்க. மேடம், நம்ம வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணா அங்க விக்கி இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும். இது மேடத்துக்கு தெரியாதா? அன்வான்ட் பெரிய புள்ளி வீட்டுக்கு போனா மீடியா பிரஸ் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா, இத்த வேற டிவில விவாதம் ஆக்கி அடுத்தவன் காம்பவுண்ட் உள்ள பையனுங்கனால அந்த பையன் அந்த பயணகச்ச நாய்க்கு எப்படி வாய் வலிச்சிருக்கும்ல? அது 4 பேர் வேற ஆதரவா உச்சி அச்சுன்னு கொண்டுவானுங்கல்ல. கரெக்ட் மேடம், இப்பதான் நீங்க போலீஸோட பிராக்டிக்கல் ரூட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு சொல்றேன் மேடம், இந்த ஆள் மேல எல்லாம் எஃப்ஐஆர் போட முடியாது. வேணா விக்கி கிட்ட பேசி அந்த பையன் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துடலாம் மேடம். அப்படியே நாமளும் நடுவுல பூந்து ஒரு கட்டிய போட்டுலால. இப்ப என்ன மேடம் பண்றது? சார், மேடம் யாருக்கு போன் பண்றாங்க தெரியலையே. எதுக்காக இப்ப தனியா போய் பேசணும்? எனக்கு என்னமோ மேடம் வேற ஏதோ பிளான் போடுறாங்களோன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பெட் கட்டலாமா சார்? பெட்டா? பேசாம இரு மேடம், வரங்க.
கிளம்பலாமா? பிரகாஷ் வண்டி எடு. நான் ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்ல, மும்பைக்கு போறோம். மும்பைக்கா? என்ன மேடம் சொல்றீங்க? விக்கி மும்பைல தானே இருக்கிறா, அங்க போனா தானே உன புடிக்க முடியும். மேடம் ஏதோ பிளான் போடுறாங்கன்னு நான் சொல்லல. மும்பைக்கு எப்படி மேடம் போறது? ஃப்ளைட்ல பறவ முடியுமான்னு நீங்க தானே கேட்டீங்க. ஃப்ளைட்ல தான் பறவ போறோம். நம்ம எல்லாரும் மும்பை போறதுக்கு டிக்கெட் போட சொல்லிட்டா, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே மும்பை கிளம்புறோம். என்ன சார் பாக்குறீங்க, நாமளும் எப்பதான் ஏரோப்ளேன் எல்லாம் போறது. இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ரவுண்ட் போயிட்டு வரலாம். சரி, டிக்கெட் வர வரையும் வாங்க ஒரு டீய போட்டுருவோம். நினைப்பகை யுற்றார் முனிவர், வினைப்பகை வியாது பின் சென்றாடும். இதுக்கு என்ன மேடம் அர்த்தம்? திருக்குறள் வா. அதுக்கு என்ன மேடம் அர்த்தம்? பகை பண்ணவன் கூட தப்பிச்சிருவான், ஆனா கெட்டது செஞ்சா அதுவே அவனுக்கு பெரிய பகையா மாதிரி அவனையே அழிச்சிருவான். சாப்பிட்டு போமா? சொல்லுங்க, ஸ்பெஷல் டீயா, சாதா டீயா, இஞ்சி டீயா, என்ன? எஸ்ஐயா சார்ஜ் தண்ணியா பிரியாணி வாங்க வச்சு எனக்கு செலவு வச்சிட்டீங்களா? அதான் தெரியாம பண்ணிட்டோம் சொல்லிட்டேன். சரி இந்தாங்க செலவோட செலவா மாத்திரையும் வாங்கிட்டான், சாப்பிட்டுருங்க. இது என்ன மாத்திரை மேடம்? ஜீரண மாத்திரா. நீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு கேட்டீங்களா, நான் வர காசு கம்மியா இருந்துச்சு, அதான் சிக்கன் பிரியாணிக்கு பதிலா காக்கா பிரியாணி வாங்கிட்டேன். காக்கா பிரியாணியா மேடம்? சிக்கன் பிரியாணிக்கே காக்கானா? நான் மட்டன் பிரியாணில சாப்பிட்டேன். அப்ப அது அது நிச்சயமா மட்டன் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அநேகமா நாய்க்கறியா இருக்கும் நினைக்கிறேன். மாத்திரையை போட்டு சீக்கிரமா ஜீரணம் பண்ணிருங்க, இல்லனா நீங்களா காக்காவ மாறிடுவீங்க. என்ன என்ன டீ வேணும்னு கேட்டதுக்கு இப்படி முழிக்கிறீங்க? ஐயோ, எனக்கு ஸ்பெஷல்லாம் வேண்டாம் மேடம், சாதா டீயே போதும் மேடம். அனுபவம் ரைட், வாங்க. என்னங்க, யுஎஸ் போறதுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும், ஆனா நான் போறதுக்குள்ள அந்த எஸ்ஐ ஏதாவது தொல்ல பண்ணாம இருக்கணும். அதுதான் அவ என்னத்தை செய்ய போறா, அதான் நீங்க மும்பையில இருக்கிறத நம்பிட்டு போயிட்டாலே. இல்ல, அந்த எஸ்ஐ நம்பலங்கிறதா என்னோட டவுட். ஒரு டவுட்டும் இல்ல, நம்ம சாதாரண ஆளு நினைச்சு வந்திருப்பா, பங்களாவை பார்த்து பயந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் நினைச்சு ரிட்டர்ன் போயிட்டா, அவ்வளவுதான். என்னாச்சு? அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல யூஎஸ் கிளம்புறேன், அதுக்கப்புறம் ஏசியே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, போய் பேக் பண்ணிடலாமா? நான் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிட்டேங்க. சூப்பர்யா. சரி, டைம் ஆயிடுச்சு, போய் பேக் எடுத்து தரலாமா? சரி. இந்த சத்யாவையே ஏமாத்த பாக்குறியா?
எலி எவ்வளவு ஆழமான வலைக்குள்ள இருந்தாலும் புகைய போட்டு வெளியே வர வைப்பாடா இந்த சத்யா. என்னண்டியவா பார்த்தல, உன்னை எப்படி வெளியே வர வச்சேன்னு? நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நாய விட்டுதான் கடிக வைப்ப. நான் எப்படி பாம்பு விட்டு உன்னை வெளியே வர வச்சேன் பார்த்தல? நாய்க்கு பட்டாசு, நாயோட ஓனருக்கு பாம்பு. என் பேபிக்கு வேலை முடிச்சா மேடம்? இனிமேதான் என் வேலை ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தா பாம்புக்கு ஒரு நாலு முட்டையை சேர்த்து வாங்கி கொடுப்போம். மேடம் பாம்பு முட்டை சாப்பிடாது மேடம். அப்ப நீ ஆம்லெட் போட்டு சாப்பிடியா அப்பயா? சரிங்க மேடம். சரி வாங்க ஸ்டேஷனுக்கு போமா. எதுக்கு? ஒரு சின்ன பையனை நாய் விட்டு கடிக வச்சல, அது இங்க பாரு. நீ கேச போடு, நான் கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். இது அட்டெம்ட் மர்டர் ராசா. கோர்ட் எல்லாம் போறோம். முதல்ல நான் தான் முறவாச செய்யணும். தெரியல, இங்க பாரு, நான் சொசைட்டில பெரிய ஆளு, என் பேக்ரவுண்ட் தெரியாம மோதாத. இத பாரு, நான் கொலகாண்ட்ல இருக்கு, சிக்கி சின்ன பண்ண மாறாத. ஒழுங்குமுறை தான் வர முடியாது. நான் என் வக்கீல வச்சு பாத்துக்கிறேன். ஒரு அப்பாவி பையன் நாய விட்டு கந்தலாகிட்டு திமுறா பேசினரு. வீட்டு பக்கத்துல ஏழைங்களே இருக்கக்கூடாதா? பசங்க விளையாட கூடாதா? பால் வந்து உள்ள உள்ளதோ அதுக்கு ஆணவத்துல ஆடுவியா நீ? ஒட்டக்கம் பண்ணிருவான் பாத்துக்க. நீ என்ன பெரிய வெள்ளக்கார துறைய அடிமைகளை அடைக்கிறதுக்கு? பாரு, நாயை விட்டு ஏவி விடுவியா? ஆனா நான் சட்டம் ஏவி விட்ட நாய், நாட்டு நாய், தப்பு எங்க நந்தாலும் கவ்விருவன். அடிச்சு அண்டர் வேரோட இழுத்துன்னு போறதுக்கு முன்னாடி நீயா வந்துருக்க. இது அராஜகம். என் புருஷன் நான் விட மாட்டேன். நாயை ஏவி விட்டதுக்கு சாட்சி இருக்கா? எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. உன்னை தண்ணியில அதை காட்டுக்கு மாத்திடுவேன். மரியாதை இங்க இருந்து போயிடு. பாரு, உன் புருஷன் யோகியம் கிடையாது, அக்யூஸ்ட். இவனை அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அக்யூஸ்டே வீட்டு உள்ள மறைச்சு வச்சுவதானே நீ? உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். பாக்குறியா? ஹலோ சார். மேடம் சொல்லுங்க மேடம். சார், என் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க சார். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. எப்படியாவது காப்பாத்துங்க சார். கண்டிப்பா நான் காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்க. நா சார், அந்த புதிய சார் ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. நாரா அந்த நாய் ஓனரை புடிச்சிருப்பாங்கல்ல? அட போய, அந்த ஆளோட நாயை கூட பிடிக்க முடியாது. இவ புது போலீஸ் இல்ல, அதான் கடப்பாறை முழுங்கின மாதிரி வெறப்பா அலையறான். போக போக நம்ம ரூட்டுக்கு வருவா பாரு. பாப்போம் பாப்போம், பாக்குறேன். லக்ஸரி கார்ல சுத்திட்டு இருந்த என்ன, ஒரு ஓட்ட ஜீப்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துட்டல. நான் யாருன்னு காட்டுறேன். லக்ஸரி கார்ல தான் சுத்துவீங்களோ? அப்புறம் என்னதுக்கு பிச்சைக்கார தன்மா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த? இங்க பார், நீ நெருப்போட மோதற. சிட்டில நான் முக்கியமான பிசினஸ் மேன். என் மேல கைய வச்சா விளைவுகள் விபரீதமா இருக்கும். ஒரு சின்ன பையன் மேல சில்றத்தனமா நாய விட்டு கடிக விட்டு என்னாண்டிய திமிர்த்தனம் பண்றிய? வாய கிழிச்சிருவன் ஜாகிரத. இத பார், எனக்கு தெரியாத பெரிய தலைங்களே கிடையாது. என்ன கண்டா எல்லாரும் அலறுவாங்க. என்னோட பிசினஸ் கிளப்ல எனக்கு ரோலிங் லைன் பேரு. அப்படின்னா? ஓ தெரியாதா? ரோலிங் லைன்னா கர்ஜிக்கும் சிங்கம் அர்த்தம். அந்த இங்கிலீஷ் வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். இந்த ரோலிங் லைன் சொன்னிய, அதுவும் உணவு ஏதாவது சம்பந்தம் இருது? வேட்டு சத்தத்துக்கு பயந்துங்கன்னு நடுங்கின பூனை மாதிரி
ரூமுல ஒளிஞ்சு நின்ற நீ சிங்கமா? கர்ஜிக்கும் சிங்கம். ஒரு பட்டாச போட்டா உன் நாய் கதறுது, பாம்பு விட்டா நீ பிச்சின்னு வெளியே வர, நீ சிங்கம். ஏண்டா சிங்கத்தா சிங்க பத்திர விளாடுற புள்ளையாண்டதான் உன் வீரத்தை காட்டுவிய, இத உன் புள்ளையாண்டா அந்த நாய் அவுத்துட்டு இருப்பியா? அடுத்தவன் புள்ளனா என்ன வேணா செய்வ, அதுவும் ஏலனா இன்னும் கேவலம். ஏன் பங்களாக்குள்ள அவங்க பெர்மிஷன்லாம் வரலாமா? அது தப்பு இல்ல? தப்புனா பயனாண்ட சொல்லு, இல்ல பெத்தவங்களாண்ட சொல்லு. அத்த விட்டு நாய் விட்டு கடி வைப்பியா? பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ பாத்துப்பியா? இத பாருமா, அவங்க பேருக்குதான் குடிசையில இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் பவர் என்னன்னு காமிச்சாதான் அவங்க அடங்கி போவாங்க. டேய், உன் பவர் என்னான்ட காட்டுற, காட்டுற பாக்கலாம். இங்க யாரும் துணைக்கு வர மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. வா வாடா, தடி மாடு வா. டேய், கொலி பேரிச்சுன்னா நாய்க்கு இன்னும் வாக்கிங் போடா, ரெண்டு பேருக்கும் கொலஸ்ட்ரால் குறையும். அத்த விட்டு திமுற என்னண்ட காமிச்ச, கொழுப்புலாம் பிதுக்கி எத்துரும். இவ மேல ஒரு கேஸ ஃபைல் பண்ணி ஒன்னே எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே மேம். ஏய் போய் அப்படி ஓரமா வரப்போ. மேடம், இது ரொம்ப தப்பு. என்ன பத்தி உங்களுக்கு சரியாவே தெரியாது, நான் யாருன்னு காட்டுறேன். கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷனுக்கு முன்னால எத்தனை கார் நிக்குதுன்னு மட்டும் பாரு. இத பாரு, எனக்கு போன் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட் ராங்கலாம் உனக்கு தெரியுமா? பரவாயில்லையே, அப்ப நார் விட்டு கடி வச்சது ரைட்டா ராங்க? சொல்லுங்க மிஸ்டர் ரோரிங் சிங்கம், நான் பழைய சத்யாவா இருந்தா நீ பண்ண காரியத்துக்கு நேரம் உடம்பு பூரா கோடம் போட்டுருக்க. சட்டத்தை காப்பாத்துறேன்னு சார்ஜ் எடுத்துக்கணா? அதனால்தான் ஐம்புலன் வலையும் கட்டுப்பத்தின்னு கம்முடு என்ன வெடிக வச்சிடாத, தாங்க மாட்டேன். தங்கம் மேடம், பையனோட அம்மா குத்த ஓரல் ஸ்டேட்மெண்ட் வச்சு கேஸ் ரெடி பண்ணி. மேடம், இவன் வெளியவே வர முடியாதபடி ஸ்ட்ராங்கா ஒரு எஃப்ஐஆர் போடு. ஓகே மேடம். ஓவரா ஆடுறீங்க, இருங்க. என் வக்கீல் வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் இருக்கு. இவங்கதான் இப்பதான் ஸ்டேஷனுக்கு பத்து பொருத்தமும் பக்கா வாக்கியது. மேடம், ஒரு கேஸ். என்ன, யாருது? ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டினா மேடம், புடிச்சு கேட்டா துமரா பேசுற மேடம். என்னடா ஹெல்மெட் போட மாட்டியா? 2500 குத்தி ஆசைப்பட்டு பண்ண ஆஸ்டில் மேடம், ஹெல்மெட் எல்லாம் போட முடியாது மேடம், ஹெல்மெட் எல்லாம் போட்டா வேஸ்டா போயிடும் மேடம். ஹெல்மெட் போடணுங்கிறது ரூல்ஸ்ப்பா. முடி இப்படிதான் மேடம் ஏரியால கெத்தி, ஹெல்மெட் எல்லாம் போட முடியாது மேடம். பைன் எவ்வளவு வேணா போட்டுக்கோங்க, நான் கட்டிக்கிறேன். அவ்வளவு காசு இருக்குதாண்டா? சரி, உன் மேல ஃபைன் எல்லாம் போடல, கொஞ்ச நேரம் போய் உகாரு. போ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கேட்டு போட. பாத்தீங்களா, எங்க கெத்த மேடமே பயந்துட்டாங்க, நாங்கெல்லாம் புள்ளிக்குவோம். சரி போட.
எஃப்ஐஆர் எழுதியாச்சு மேடம். சார் வாங்க சார், வெயிட் பண்றாங்க, வாங்க. நான் பாத்துக்கிறேன் சார், சீக்கிரம் வாங்க. இவர் தான் விக்கியோட வக்கீல். பரவாயில்லையே, எல்லாத்தையும் பிங்கர் டிப்ல வச்சுக்கிறியா? அனுபவம். ஏய் நீ நாத்திக்கீங்க வந்த போ, யோகா இருப்போ. மேடம் கொஞ்சம் பொறுங்க மேடம். உன்னை போ.